शिवनारुलाले अमरर गई नीरई।
அப்படி அம்மா காளி எட்டு பேர்களுமே அவதரித்த போது நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் மனதிலே மட்டில்லாத மகிழ்ச்சி. பின்ன ஒரு குழந்தை இல்லாம இருந்தவங்களுக்கு எட்டு பிள்ளை கிடைச்சுனா சும்மா இருப்பாங்களா? அதே அப்ப வீட்டுல குழந்தை சேர்த்ததை பாத்தீங்கன்னா சரி, பிள்ளை குழந்தை பிறந்த உடனே ஒட்ட பிள்ளைக்கு எத்தனை குழந்தை மாப்பிள்ளை போடுவாங்க? அப்படி அட்டகாளியர்கள் எட்டு பேர்களுக்கும் நாகலோக வட்டணத்திலே அம்மா வந்து பிறந்த போது ரெண்டு பேர்களும் மனதிலே மட்டில்லாத மகிழ்ச்சி கொண்டு மாரியம்மா காளியம்மா முப்பிடாதி முத்தாரம்மா காந்தாரி கனகதுர்க்கை வடகுத்தி அம்மா வடக்குவா செல்வி துர்க்கையம்மா இவ எட்டு பேரும் அவ பிறந்த மகிமையினாலே இருபேர்களும் எந்த குறையும் இல்லாமலே வளர்க்க வேணும் என்று நாமல் இருப்பது ஒரு நாகத்தினுடைய வடிவம், சரி பிள்ளைகள் இருப்பது ஒரு தெய்வத்தினுடைய அம்சம். அப்படி இருக்கும் போது மானிட பெண்ணாக இருந்தோமே, ஆனால் நாம பிள்ளைகளுக்கு பாலமிருதத்தை ஊட்டலாம். நம்ம தான் நாங்க வடிவமா இருக்கிறோமே, அதனாலே பிள்ளைகளுக்கு சுத்தமான கொம்பு தேனை கொண்டு வரணும். நாகத்துக்கு பால ஊத்தி வளர்த்தாலும் நம்ம கொடுப்பது என்ன கொடுக்கும்? என்ன கொடுக்கும்? இறைவனுடைய படைப்பே அப்படி இருக்கும் போது நாகத்தினாலே எதுவும் செய்ய முடியாது. அதனால இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் குழந்தைகளை சிறப்பாக வளர்க்கணுமே, ஆனால் நாமல் அதற்கு தகுந்தபடியாக சுத்தமான கொம்பு தேன் கொண்டு வர வேணும் என்று நாகராஜனும் நாகக்கண்ணியும் பிள்ளைகளை அரண்மனையிலே பத்திரமாகவே அமர வைத்து விட்டு நீங்கெல்லாம் ஆலயத்தை விட்டு நம்ம இடத்தை விட்டு எங்கேயும் போக கூடாது அப்படின்னு அரண்மனையிலே வைத்து விட்டு சுத்தமான கொம்பு தேனை எடுப்பதற்காக காடு மேடு மலைகள் எல்லாம் கடந்து அடர்ந்த காட்டுக்குள்ளே நாகராஜனும் நாகக்கண்ணியும் கொம்பு தேனை கண்டு வாழாலை தேனை தட்டி எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு ஓடோடி வந்து நாவினால் அமிர்தமிட்டால் நஞ்சு போய் சேரும் என்று வாழாலே தேனை வாயிலை ஊட்டி பிள்ளையை வரிசையாகவே வளர்த்து வருகிறார்கள். ஊட்டி வளர்ப்பாளர் ஒரு வண்ணமுமா
சிறப்போர் செல்வமா வளர்த்துவார் வளர்த்து வரும் நாளை நாகராஜன் நாக கணி ஊட்டி வளர்த்தார்கள் உடம்பெல்லாம் நெய் உருக தேச்சி வளர்த்தார்கள் திரேகம் எல்லாம் நெய் உருக நாலு ஒரு மேனியும் பொழுது ஓர் வண்ணமுமாக சிறப்பாகவே பிள்ளைகளையும் வளர்த்து வந்தார்கள் அப்படி வளர்த்து வரக்கூடிய நாளையிலே கைலாச வாசலில் கடவுள் தேவியாகப்பட்ட பார்வதி பார்த்தா இந்த இறைவனாகப்பட்டவர் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் பிள்ளை வரம் கொடுக்க வேண்டாம் என்று சொன்னார் நாமல் பிடிவாதத்தினாலே எட்டு பிள்ளைகளையும் கொடுத்தோம் இந்த பிள்ளைகள் நாமல் தங்கைமார்களை பத்தி சிவன் என்ன நினைத்திருக்கிறார் ஆண்டவனுடைய மனதிலே என்ன இருக்கிறது அவ எட்டு பேரையும் பத்தி ஆண்டவே மனசுல என்னவாக நினைத்திருக்கிறார் என்று தெரிய வேண்டும் தெரியணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும் ஒருவர் மனதிலே வரும் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டா அவருக்கு என்ன தெரியுமா என்ன செய்யணும் தன் புத்தியில கேட்டா சொல்ல மாட்டாரு சொல்ல மாட்டாங்க ஒண்ணுக்கு ஒன்றே வாங்கி கொடுக்கணும் ஆமா வாங்கி கொடுக்கணும் வாங்கி கொடுத்த உடனே ஆமா அவரு மனசுல என்ன இருக்கோ அம்படியே கொட்டி தீத்துருவாரு அத்தனையும் அங்க மனதுக்குள்ள இருக்க பூரா கக்கிடுவாரு 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 அப்பந்தான் பாருங்க எப்பவுமே அழமாட்டான் மனுஷன் அப்ப சரக்க போட்ட உடனே கண்ணீர் மாலை மலையா எங்க இருந்தா வருமோ தெரியல உலகத்துல இல்லாத கவலை பூரா பல எண்ணங்கள் பூரா வந்துடும் காட்டா இறந்தது பாட்டையா இறந்தது கூட்டை இறந்தது அப்பந்தான் யாபத்துக்கு வரும் பூரா யாபத்துக்கு வரும் என்னன்னு கேட்டா கொண்டாட்டி அடிச்சது உங்களுக்கு என்ன தெரியும் எங்க பெரிய ஆளுங்க என்ன விட்டுட்டு போயிருச்சு விட்டுட்டு போன உடனே நான் படுத்த பாடி எனக்குலாம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த ஒண்ணுக்கு ஒன்றே போட்டாம பாருங்க தன்னால கண்ணீர் விட்டாளுவா இருக்கும் போது பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டான் சரிதானே சரக்க போட்ட உடனே அவளுக்கு பாசம் பொங்கி வருது நான் கேக்க நீர் வடிப்பான் கண்ணீரை வடிக்க வேண்டியதான் அதாவது ஒருவருடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய காரியத்தை பத்தி நம்ம தெரியணும்னு சொன்னா நம்ம நேரடியா கேட்டா அது சண்டையாகும் சடவாகும் அவங்க அதற்கான பதிலை சொல்ல மாட்டார்கள் அதனால இறைவன் கிட்ட போய் நம்ம எப்படி கேட்கணுமோ காட்ட கட்டி மலையை கட்டி கேட்கணும் அப்ப இந்த ஆண்டவை மனதில என்ன இருக்குன்னு நாம தெரிந்து கொள்ளலாம் என்று ஒரு சாமி ஆடுதாங்கன்னு வந்த உடனே அவங்க தனி இச்சையில சொல்ல மாட்டாங்க அவன் சொல்ல மாட்டாங்கல்ல கொஞ்சம் பொறியா கொஞ்சம் பொறு அமைதியா கேட்டு சொல்லுத நான் சாமியை கேட்டு சொல்லுறேன் அவசரப்படாத அப்படின்னு சொல்லி சாமி வந்து சத்துருவாக அந்த சரி பால் பொங்கு பச்சை தண்ணி பொங்குமா பால் என்ன பொங்கு பச்சை தண்ணி எப்படி பொங்கும் பச்சை தண்ணி கொதிக்கும் அப்ப இந்த நாகராஜனும் நாகக்கண்ணையும் பச்சை திருமக்களை சிவபெருமானிடத்திலே தெரியப்படுத்த வேணுமே என்று வேண்டுமென்று பார்வதி கைலாசத்துக்கு வந்தார் ஆண்டவனை கூப்பிட்டு ஆண்டவா பரம்பொருளே நீங்களும் நானும் உங்களை 48 நாள் சரியாக ஒரு மண்டலங்கள் முடிந்து போய்விட்டது ஒரு மண்டலங்களாகவே உங்களை நான் பிரிந்து விட்டேன் என்னை நீங்கள் பிரிந்திருந்தீர்கள் ஆகையினாலே நீங்களும் உலகம் எல்லாமே படி இழந்து விட்டு கைலாசத்துக்கு திரும்பி வருவதனால உங்களுக்கும் களைப்பா இருக்கும் எனக்கும் களைப்பாக இருக்கு நம்ம நேரம் போகணும் களைப்பை தீர்க்கணுமானா ஏதாவது ஒரு விளையாட்டு ஒண்ணு விளையாடணும் என்ன விளையாட்டு விளையாடலாம் விளையாடுவாங்க
இருக்காங்க ஆமா அந்த எண்ணம் உங்கட்ட அடி உங்கட்ட மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு கோடத்துக்காரன் நீ ஜெந்து இவன் குப்பர் வந்து சாவட்டுமனே ஆமா நீ கைத போட்டு நிக்கணும்ங்க ஏவலாத விளையாட்டு நீ விளையாட கூடாதுல அப்போ அப்படியே வயசுக்கு தகுந்த விளையாட்டு விளையாடணும் அப்ப கபடி விளையாடுவோமா கபடி விளையாடுவோமா கபடி கபடி விளையாடுவோம் கால்ல முட்டுல பிளம் இருக்காயா கொஞ்சம் நொஞ்சு தான் கிடக்கு முட்டு செத்து போய் கிடக்கீரா அவன் கபடி விளையாட தேவைதானா ஏற்கனவே ஒத்த மொட்ட மாதிரி இருக்க லாண்ட கூட பிளம் இல்ல சரி இந்த மேடையில இருந்து அங்க கீழே போனா கீழே விழுந்துரோ உங்களுக்கு அப்படியே பிற நீ என்னைக்கு கபடி விளையாட போற அப்ப அது வேண்டாமோ பிறகு காலை விரிச்சிருவே அப்ப இன்னும் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு விளையாட்டு விளையாண்டோம் என்ன விளையாட்டு நானும் எங்க அத்தம்மாவளும் என்ன விளையாட்டோ சின்ன மண்ணு வீடு கட்டி சரி விளையாண்டோம் அப்படி விளையாடும் போது அந்த கதை இப்ப தேவையாப்பா இப்ப உனக்கு ஆசை விடல பல எண்ணமான இருக்கத்தான செய்து அதானே அப்ப விளையாடும் போது எங்க அத்தம்மாவா சிரட்டையில மண்ண கரைச்சி சரி எனக்கு தோசை சுட்டு தருவா மச்சார்வா சின்ன பிள்ளை எனக்கு 8 வயசு இருக்கும் ஆமா எங்க அத்தம்மாவுக்கு ஒரு 7 வயசு இருக்கும் சரி அறியாத பருவம் ஆமா ஐயா அப்ப மண்ண கரைச்சி தோசை சுட்டு தரும்போது சரி நான் விவரம் தெரியாம அந்த மண் தோசைய తిന്നിட்டே வந்தேன் சரி அப்படியே விளையாண்டுட்டு இருக்கும்போது மண் தோசை తిന്നിட்டு இருந்தானா ஆமா ஐயா திடீர்னு எனக்கு வீங்கி போச்சு என்ன வீங்கி போச்சு மண்ணு தின்னா மூஞ்சி வீங்கிரும் சுவாவை பத்தும்யா அதானே கேட்டேன் மூஞ்சி வீங்கி போச்சு சரி அதோட அந்த விளையாட்டு வேண்டாம்னு விட்டுட்டோம் அப்படியா ஆமா ரெண்டு காக்கா கறிய வச்சு சாப்பிட்டுறங்கோ ஆமா சுவாவை எல்லாம் மறந்து அது சின்ன பிள்ளையிலே நம்ம விளையாட கூடிய விளையாட்டு சரி இப்போ நம்ம வயதாகி விட்டது ஆடி ஓடி விளையாட கூடிய தொம்பு கிடையாது வயசு கிடையாது அப்ப இருந்து நம்ம பொறுமையாகவே விளையாட வேண்டும் என்று சொன்னா ஆமா அதுதான் சுவாவி வரத்தி சொக்கட்டங்கால் ஆடுவது ஆடுவது சுவாவி வரத்தி சொக்கட்டங்கால் ஆட வேணுமே என்று ஆமா அந்த ஆண்டவனும் பர்வதா தேவியும் என்னய்யா சொக்கட்டங்கால் மண்டபத்தில் சொக்கட்டங்கால் மண்டபத்தில் அழகை போல் கலி உலகில் பார்த்ததுண்டா
பிதாம்பரவளே ஐயா நீங்க இறையலும் உலகம் எல்லாமே இறையலக்க போறீங்க ஆமா அப்ப இறையலும் உலகம் எல்லாம் இறையலக்க போகும்போது சரி என்னைய போலவே அழகு பெண்ணை இந்த உலகத்திலே நீங்க பார்த்தது உண்டா அதானே நாளைக்கு வார சண்டே இன்னைக்கு நீ எழுதுறவங்க கோமதியின் அழகை போலே குவலயத்திலே பார்த்தது உண்டா இறைவா இறைவா கண்ணந்தங்கையின் அழகை போலவே நீங்கள் கலி உலகிலே பார்த்தது உண்டா ஆமையா அப்படின்னு கேட்ட உடனே என்ன பகவான் சும்மா இருப்பாரா இருக்க மாட்டார்ல இருக்க மாட்டார் கட்டிய மனைவி அழகு பெண்ண பாத்தியான்னு கேட்டா என்ன வார்த்தை சொல்லணும் என்ன சொல்லணும் सूपरा तंगी कूपरा உனக்கு என்ன அந்த ஆஜ உடல வரும் அப்படினா அவளுக்கு எப்படி இருக்கு மனசு எப்படி இருக்கும் மனசு சங்கடப்படும் ஆ வருத்தப்படுவா ஆமா அப்ப அவன் கேட்டான் பொண்டாட்டி கேட்டானா சரி சேர சூப்பராகுன்னு சொல்லணும் ஆமா ஆமா அப்ப இந்த நாகராஜனும் நாகக்கண்ணையும் வெச்சதுரு மக்களை பத்தி சரி பகவான் மனசிலே வைத்திருப்பதை வெளியே சொல்ல கூடாது ஆமா இந்த பார்வதி அழகில்லைன்னு சொன்னா சொன்னா பார்வதி தேவி